ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் ஷங்கர் இயக்கி வெளிவந்து இண்டஸ்ட்ரி ஹிட் ஆன திரைப்படம் தான் டூ இந்த படம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எங்கும் ரிலீஸ் ஆச்சுங்க அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது ஏற்பட்ட அந்த தேட்ரிக்கல் எஃபெக்ட் தான் பார்க்குறீங்க சூப்பர் ஸ்டார் வாழ்க வாழ்கன்னு ரசிகர்கள்லாம் கோ அந்த கோ கோஷமிடும் அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த படம் வந்து தமிழ் திரு தமிழ் சினிமாவின் ஒரு மைல் கல்லுங்க எடுத்து பார்க்கும்போது தமிழகத்தில் அதிகம் கலெக்ட் பண்ண திரைப்படங்களில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கு அதே மாதிரி தமிழ் திரைப்படம் ஒரு படம் வந்து எண்ணூறு கோடிக்கு மேல உலக அளவில் கலெக்ஷன் மட்டுமே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டுமே பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது டூ பாயிண்ட் ஓ தான் அதே மாதிரி நூறு கோடிக்கு மேல சேட்டலைட் டிஜிட்டல் ரைட்ஸ் போகுமா அப்படின்னா அதுவும் டூ பாயிண்ட் ஓ தான் ஜீ தமிழ் தான் அதை வாங்கியிருக்காங்க நூறு கோடிக்கு மேலே இப்போ இந்த படம் எந்த மாதிரியான ஒரு தாக்கம் அதேமாதிரி இந்த படம் வந்து ஆந்திரா பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே திட்டத்தட்ட நூறு கோடி ஹிந்தியில் இரநூறு கோடிக்கு மேலே அப்படிங்கிற அந்த தகவல் வந்து உண்மையாலே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது தமிழகத்தில் இருக்கிற ஒரு நடிகர் இந்தியா முழுவதும் என்ன மாதிரியான ஒரு வசூல் புரட்சியை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது டூ பாயிண்ட் ஓவோடைய வெற்றியின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் இதில் என்ன ஒரு அன்பார்ச்சுனேட் அப்படின்னா டூ பாயிண்ட் ஓ தமிழ் திரையுலகின் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணிருக்கு அந்த நேரத்தில் அந்த வெற்றியை மூடி மறைக்கிறதுக்கு பலர் முயற்சி செஞ்சாங்க காரணம் என்னன்னா அரசியலுங்கிற ஒரே விஷயம்தான் வேற ஒண்ணும் இல்லை ஆனா உண்மையான விஷயங்கள் என்னைக்கும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறது டூ பாயிண்ட் ஓவிய இமாலய வெற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம்ங்க நேர்மையா உழைத்தால் வெற்றி உறுதிங்கிறதுல இந்த படம் ஏற்படுத்திய அந்த சாதனை அதாவது இந்த படத்துக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மெனக்கெட்ட மெனக்கடல் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் திரையுலகத்துக்கு உலக அளவில் ஒரு பெருமையை சேர்த்த திரைப்படம் தான் இது ஷங்கர் லைகா அவங்க சங்கர் ஏ ஆர் ரகுமான் இவங்கெல்லாம் இணைந்து இந்த கூட்டணியில் ஒரு பிரமிப்பும் பிரம்மாண்டத்தையும் காட்டினாங்க அதை விட இந்த படத்துல ரொம்ப அற்புதமான ஒரு மெசேஜையும் சொல்லியிருந்தாங்க நீங்கள்லாம் டூ பாயிண்ட் ஓவ எத்தனை முறை எங்கே ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நன்றி